அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை அடகேஸ்வர சுவாமி திருக்கோயில் சிறுவன் தாடு விழுப்புரம் மூலவர் ஸ்ரீ அழகேஸ்வரர் அம்பாள் ஸ்ரீ திரிபுர சுந்தரி விருட்சம் வன்னி மரம். விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி மற்றும் கடலூருக்கு மடுகரை வழியாக செல்லும் பாதையில் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அழகிய கிராமம், விவசாயம் மற்றும் நெசவு தொழில் சிறந்து விளங்கும் சிறுவந்தாடு. முந்தைய காலத்தில் வீரநாராயண சதுர்வேதி மங்கலம் எனவும் பின் சிறு பந்தாட்டூரவர் என்றும் அழைக்கப்பட்டு தற்போது சிறுவந்தாடு என்று அழைக்கப்படும் அழகிய ஊர். பூவரசம் குப்பம் நரசிம்மர் கோயில் அருகாமையில் சிறுவந்தாட்டில் அருள் புரியும் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் கோயிலுக்கு அருகாமையில் அமையப்பெற்ற சிவாலயம். ஊரில் அருகருகே பெருமாளும் சிவனும் கோயில் கொண்டுள்ளனர். ஊரின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது இந்த ஆலயம்.
கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம், அம்பாள் சன்னதி, விநாயகர், சுப்பிரமணியர், நவகிரகங்கள், பைரவர் என்று ஒரு சிவாலயத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களும் அருள் புரியும் ஆலயம். அருள்மிகு அழகேஸ்வரர் ஆலயம். கோவில் பெரிய மதில் சுவர்கள், கிழக்கு நோக்கிய மண்டபம் போன்ற நுழைவாயிலையும் கொண்டு காட்சியளிக்கிறது. சோழ மன்னன் குலோத்துங்கன் காலத்து கோயில் என்று சொல்லப்படுகிறது. திருக்கோயிலின் உள்ளே சென்றவுடன் இருபுறமும் விநாயகரும் முருகரும் சிறிய அளவில் அழகுடன் காட்சியளிக்கின்றனர். கோபுர வாயிலின் மேல் ரிஷப வாகனத்தில் சிவனும் அம்பிகையும் அமர்ந்த கோலத்தில் உள்ளனர். மகாமேருவான பலிபீடம் கடந்து சென்றால் விநாயகரை தரிசிக்க முடிகிறது. இங்குள்ள விநாயகருக்கு நடுக்கம் தீர்த்த விநாயகர் என்று பெயர். மூலவர் அழகேஸ்வரர் அமைந்துள்ள கருவறை பகுதி சதுர வடிவம் கொண்டதாக அமைந்துள்ளது. கருவறையின் மையத்தில் சிவபெருமான் லிங்க திருமேனியாக அருள் புரிகிறார். கருவறையின் அடுத்த பகுதி அர்த்த மண்டபம் ஆகும். வலப்புறம் விநாயகர், இடப்புறம் முருகன் சிற்பங்கள் அமையப் பெற்றுள்ளன. கருங்கல்லால் கட்டப்பட்ட மண்டபம், இதையடுத்து மகா மண்டபம், நான்கு தூண்கள் தாங்கி நிற்கின்றன. இங்கு அமைந்துள்ள மேடையில் விழா காலங்களில் சுவாமி எழுந்தருளி தரிசனம் தருவார்.
அம்பாள் சன்னதி. கருவறையில் அம்பாள் ஸ்ரீ திரிபுர சுந்தரி நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். நான்கு கரங்களுடன் நின்ற நிலையில் வலது பின்கரத்தில் அங்குசத்தையும், இடது பின்கரத்தில் பாசத்தையும், வலது கரத்தால் அபய முத்திரையும், இடது கரத்தால் வரத முத்திரையுடனும் கருணையே உருவாக காட்சி தருகிறார் அன்னை. அம்பாளின் அமைப்பு விஜயநகர காலத்தை சேர்ந்தது என சொல்லப்படுகிறது. மூலவருக்கு எதிர்புறம் ஸ்ரீ சுந்தர விநாயகர் காட்சி தருகிறார். அவருக்கு அருகாமையில் நால்வர் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். அழகேஸ்வரர் சன்னதியின் கோஷ்டமூர்த்தியாக ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சன்னதி மேற்கு பார்த்து அமைந்துள்ளது. தலையில் ஜடாபாரமும், கரங்களில் ஒன்றில் நாகத்தையும், இடது பின்கையில் அக்னி கலசத்தையும், வலது கரத்தில் அக்க மாலையையும், இடது முன்கையில் ஓலைச் சுவடியையும் பற்றி காட்சி தருகிறார். இங்கு அமைந்துள்ள தென்முக கடவுள் மிகவும் சக்தி வாய்ந்தவராக நம்பப்படுகிறது. சக்தியையும் சிவனையும் ஒருங்கே காட்டும் வண்ணம் அமைந்துள்ளது. சனகாதி முனிவர்கள் நால்வரும் சுவாமியின் காலடியில் உள்ளனர். மற்றும் கருவறையின் பின்புறம் ஸ்ரீ பிரம்மா அருள் புரிகிறார். ஸ்ரீ விஷ்ணு துர்கை மகிஷன் தலைமீது நின்ற கோலத்தில் நான்கு கரங்களுடன் முறையே சங்கு, சக்கரம் தாங்கி அபய முத்திரை, வரத முத்திரையுடன் காணப்படுகிறார். துர்கைக்கு எதிரே ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது. இந்த சன்னதி அருகே பல்லவர் காலத்திய சண்டிகேஸ்வரர் சிற்ப வடிவில் செதுக்கப்பட்டுள்ளது. இது 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று சொல்லப்படுகிறது. இங்கு அமைந்துள்ள சண்டிகேஸ்வரர் மிகவும் சிறப்பானவராக கருதப்படுகிறார். வலது கையில் பெரிய தடி காணப்படுகிறது. இந்த தடியை நாகம் சுற்றியுள்ளது. இது மிகவும் சிறப்பானது. இவரை சிவனின் அவதாரமான வாலீஸ்வரர், லகுலீசர் என்றும் அழைக்கிறார்கள். இந்த ஆலயத்தில் அருள் புரியும் தெய்வங்களாக ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் சன்னதி, ஸ்ரீ சுந்தரவல்லி அம்பாள் சன்னதி, சப்த மாதர்கள் ஆகியோர் நமக்கு அருள் புரிகிறார்கள். அம்பாள் திரிபுர சுந்தரி சன்னதிக்கு அருகில் சனி மூலையில் நவக்கிரக சன்னதி அமைந்துள்ளது. ஸ்வர்ண பைரவர் சன்னதி இங்கு தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார்.
இவரை வலம் வரும் வகையில் அவர் சன்னதி அமைந்துள்ளது. மேலும் ஸ்ரீ சுப்பிரமணியர் சன்னதி, நாகராஜர் சன்னதி, பைரவர் சன்னதிக்கு பின்புறம் வாலீஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது. வழிபாட்டு முறைகள். இங்கு அருள் புரியும் நடுக்கம் தீர்த்த விநாயகருக்கு சங்கடஹர சதுர்த்தி என்று மூன்று விளக்கேற்றி வேண்டிக் கொண்டால் தடங்கலின்றி காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். அம்பாளுக்கு நவராத்திரி 9 நாட்களிலும் மாலை அபிஷேகம் சகஸ்ரநாம அர்ச்சனை நடைபெறும். இதில் கலந்து கொண்டு அம்மனை வேண்டிக் கொள்ள மன வாழ்க்கை குழந்தை பேறு அமையப் பெறும். அன்னாபிஷேகமன்று குளித்து ஈர ஆடையோடு இந்த கோயிலை வலம் வந்து பிரசாதமாக தரப்படும் சாதத்தை சாப்பிட திருமணத் தடை மற்றும் மக்கட்பேறு ஆகியவை அமையப்பெறும் என்பது நம்பிக்கை. தட்சிணாமூர்த்தி. இவரை 16 வாரம் வியாழனன்று விளக்கேற்றி வழிபட வேண்டும். 16 முறை வலம் வர வேண்டும். வழக்கு கல்வி ஆகியவை வெற்றியாக அமையும். ஸ்வர்ண பைரவர் வழிபாடு. தேய்பிறை அஷ்டமியன்று 21 விளக்கு ஏற்றி 21 முறை வலம் வர நோய் மற்றும் திருஷ்டி ஆகியவை தீரும் என்பது ஐதீகம். விஷ்ணு துர்கை. செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் 9 நெய்விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும். 3 மாதம் இதை தொடர்ந்து செய்ய எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபடலாம். பிரதோஷமன்று இங்கு உள்ள நந்தியம்பெருமானுக்கு பாலால் அபிஷேகம் செய்து அதை உட்கொண்டால் சகலவிதமான தோஷங்களும் நீங்கப் பெறுவர். குலோத்துங்க மன்னன் காலம் தொடங்கி இன்று வரை காலம் காலமாக தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அம்பாள் திரிபுர சுந்தரி. அமைதியையும் அழகான வாழ்க்கை துணையையும் அமைத்துக் கொடுக்க அருள் புரிகிறார் அழகேஸ்வர சுவாமி. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, நேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, சிறுவந்தாடு சிவனே போற்றி போற்றி.